ராமாயணம் என்ற சொல் ராவலவிற்கு பொருத்தமானதோ, அதுபோலவே அந்த காவியத்திற்கு சீதாயணம் என்கின்ற ஒரு பெயரை சொல்வதும் மிக பொருத்தமானது. ராமாயணம் என்றால் ராமன் வழி, அதுபோல் சீதாயணம் என்றால் சீதை வழி. ராமாயண காவியத்தில் ராமன் எப்படி வழிகாட்டுகின்றானோ, அதுபோலவே இந்திய பெண்மைக்கு சான்றாக சீதா பிராட்டி ராமாயண காவியத்தில் வழிகாட்டியதால் சீதையின் வழி என்கின்ற பொருள் பெறக்கூடிய சீதாயணம் என்கின்ற சொல் மிக மிக பொருத்தமானது. கம்பனுடைய ராமாயண காவியத்தில் சீதா கல்யாண வைபவம் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒன்று. ஏனைய காவியங்களிலே இருந்து மாறுபட்டு கம்பன் சீதா கல்யாண வைபவத்தை அமைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சீதா கல்யாண வைபவத்தை தான் ஒரு நாடக முறையிலே கம்பன் அமைத்திருக்கிறான். கம்பராமாயணத்தை நாடக காப்பியம் என்று சொல்வதற்கு மேற்கோளாக சான்றாக காட்டக்கூடிய பகுதி சீதா கல்யாண வைபவம் என்று சொன்னால் மிக இல்லை. காரணம், மூலகாவியமாக விளங்கக்கூடிய வான்மீகி ராமாயணத்தில் சீதையும் ராமனும் திருமண மேடையில் தான் சந்திக்கின்றார்கள். ஆனால் கம்பன் தன்னுடைய காவியத்தை எழுதுகின்ற போது அப்படி எழுதவில்லை. ராமனும் சீதையும் முன்னர் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் என்று அவன் எழுதுகிறான். அதற்கு காரணம், தமிழ் இலக்கிய தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் சந்தித்து அன்பு கொண்ட பிறகே இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்று கூறுவது மரபு. தலைவன் தலைவியரிடையே உள்ளம் கலந்து ஒருமைப்பாடு தோன்றிய பின்புதான் கற்பனரி நிலைபெற்று ஓங்கும் என்பது தமிழ் நூல் வழக்கு. கற்பனப்படுவது கனவின் வழித்தே என்பது கலவையில் சூத்திரம். இந்த வழக்கத்தை தழுவித்தான் கம்பன் சீதி ராமன் ஆகிய இரண்டு பேரும் திருமணத்திற்கு முன்னரே சந்தித்து இரண்டு பேரும் அறிவு உடன்பட்டார்கள், மதி உடன்பட்டார்கள் என்பதை மிக குறிப்பாக எடுத்துக்காட்டுகிறார். ஆனால் கம்பன் இவ்வாறு சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்னரே சந்தித்தார்கள் என்று சொல்லுகின்ற தமிழ் வழக்குக்கு அடிப்படை இலக்கணம் என்று மட்டுமோ இல்லாவிட்டால் கம்பன் கற்பனை என்று மட்டுமோ சொல்ல முடியாது. கம்பனுக்கு முன்பாகவே ராமனும் சீதையும் சந்தித்து ஒருவருக்கொருவர் உள்ளத்திலே அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் என்பதற்கான இலக்கிய சான்று நமக்கு உண்டு. தொல்காப்பியம் பொருளதிகாரம் நச்சினார்க்கிணையர் உரையில் அவர் எடுத்துக் காட்டுகிறார். ஆழ்வினை முடித்த அருந்தவ முனிவன் வேள்வி போற்றிய ராமன் அவனோடு மிதிலை மூதூர் எய்திய அன்றே மதி உடம்பட்ட மான் கண் சீதை என்றால் விஸ்வாமித்திர முனிவனுடைய யாகத்தை எல்லாம் முடித்துவிட்டு விஸ்வாமித்திர முனிவனுக்கு பின்னாலே ராமபிரான் வருகின்ற போது மிதிலை என்கின்ற ஊரிலே சீதாபிராட்டி கன்னிமாடத்தில் இருந்த காலத்தில் ராமனும் சீதையும் மதி உடன்பட்டார்கள் என்று தொல்காப்பியத்திலே மேற்கோளாக வரக்கூடிய கருத்தை நாம் படிக்கின்ற போது கம்பனுக்கு முன்னோடியாகவே ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்த பின்னரே திருமணம் செய்து கொண்டார்கள் என்கின்ற கலவியல் வழக்குக்கான ஆதாரம் நமக்கு கிடைத்து விடுகிறது. கம்பன் இவ்வாறு பல இலக்கியங்களை எல்லாம் கற்ற பின்னர்தான் தன்னுடைய காவியத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கும் இது ஒரு சான்று. ரகுவம்சம் என்பதை தமிழில் எழுதிய அரசகேசரியார் என்கின்றவரும் கம்பன் எல்லா நூல்களையும் கற்ற பிறகே ராமாயணத்தை வடித்தான் என்பதற்கு சான்றாக எற்றாங்கு மேனி ரகுராம சரிதையாவும் கற்று ஆர்கலியில் பெரிதாம் தமிழ் கம்பநாடன் உற்றாங்கு வரைத்தான் என்று குறிப்பிட்டார். ஆகவே தமிழ் நெறிப்படி ராமனும் சீதையும் முன்னர் சந்தித்தார்கள் என்று சொல்லுகின்ற அழகிய ஒரு மரபு கம்பராமாயணத்திலே காணப்படுகிறது. விஸ்வாமித்திர முனிவனுக்கு பின்னாலே ராமன் புறப்பட்டு வந்து தாரகை வனத்தை முடித்துக் கொண்டு அகலிகைக்கு சாப விமோசனத்தையும் கொடுத்துவிட்டு அந்த விஸ்வாமித்திர முனிவனுடைய குறிப்பின் காரணமாக மிதிலையை நோக்கி வருகிறார்கள். மிதிலை நகரத்தின் மேலே நிறைய கொடிகள் தொங்கவிடப்படுகின்றன. அந்த கொடிகள் எல்லாம் காற்றில் அசைகின்றன. எல்லா நகரங்களினுடைய மதில்கள் மேலும் ஏனைய இடங்களிலும்
கொடிகளை கட்டி வைப்பது என்பது ஒரு வழக்குத்தான். அவ்வாறு மிதலையின் மேலே இருக்கிற கொடிகள் காற்றிலே அசைந்து ஆடுகின்றன. அப்படி காற்றில் அசைந்து ஆடுகின்ற போது அதை ஒரு கற்பனையாக கம்பன் சொன்னான். மிதிலி நகரத்தின் மேலே இருக்கிற கொடிகள் காற்றில் அப்படி அசைந்து ஆடுகிற போது அது ராமனை பார்த்து சொல்லுகிறது, பார்க்கடவு பரந்தாமனே, உனக்கு உரிய கமலச்செல்வியாகிய சீதா பிராட்டி வேறு எந்த ஒரு நகரத்திலும் அவதரிக்காமல் அந்த தாமரைப்பூவை விட்டு நான் செய்த தவத்தாலே மிதிலி என்கின்ற என்னுடைய ஊரிலே வந்து அவதரித்திருக்கிறாள். அவளை இவ்வளவு காலமும் உனக்காக நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். அவளை விரைவிலே கைப்பற்றிக் கொள்வதற்கு ஐயனே சீக்கிரம் வா வா என்று சொல்வது போல அந்த கொடிகள் ஆடிற்று என்று கம்பன் அழகிய கற்பனையோடு சொன்னான். மையறு மலரின் நீங்கி யான் செய்த மாதவத்தில் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடி நகர் கமலச்சங்கன் ஐயனை உன்னை வா என்று அழைப்பது போன்றதம்மா என்று மிதிலியின் மேலே நடப்பட்டிருக்கின்ற கொடிகள் அந்த ராமனை வாவா என்று அழைப்பது போல இருக்கிறது என்று தொடக்கத்திலேயே மிதிலியினுடைய காட்சியை ஒரு நாடகத்தினுடைய வடிவிலே நமக்கு காட்டிவிடுகிறார் கம்பர். பின்னர் விஸ்வாமித்திர முனிவர் ராமன் இலக்குவன் ஆகியோர் மிதிலி நகரத்திற்கு உள்ளே புகுந்தார்கள். பல இடங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டே போகிறார்கள். அவ்வாறு பார்த்துக் கொண்டே போகின்ற இடங்கள் ஒவ்வொன்றையும் கம்பன் சொல்லிக் கொண்டே வருகிறார். அரம்பியர் விசும்பில் ஆடும் ஆடலின் ஆடக்கண்டார் செயிர் உறும் மனத்தனாகி தீத்திரள் செங்கன் சிந்த வைரவாள் மறுப்பு யானை மலை என போரிடுவதைக் கண்டார். அயிர்ப்புகை கதுவும் தோறும் புலர்வன வாடக்கண்டார் போது எனப் பொலிந்து தோன்றும் பொன் மதில் மிதிலை புக்கார். ஆங்கு தெரிவில் சென்று அழகிய காட்சிகள் பலவற்றையும் கண்டுகொண்டே போகின்ற போது ஐயனுன்னிடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். ஊசலின் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உலவக் கண்டார். பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். கட்புலத்து இணைய வென்று தெரியாதபடி வழங்கக்கூடிய அரிய காட்சிகள் பலவற்றையும் கண்டார். சாளரம் தோறும் தோன்றும் பெண்களின் முகமாகிய சந்திர உதயம் கண்டார். அவர்களுக்கு கணிப்பினை உணர்த்தும் செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார். கைப்புகில் சிவந்து காட்டும் கந்தகம் பலவும் கண்டார். அப்படி ஒவ்வொன்றையும் கண்டுகொண்டே வருகின்றவர் அம் பொன் கோயில் பொன்மதில் சுற்றும் அகழி கண்டார். இப்படி எல்லாவற்றையும் கண்டார் 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 என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற கம்பன் சீதை இருக்கின்ற கன்னிமாடத்தினுடைய சிறப்பை சொல்ல வருகிற போது அண்ணம் ஆடும் முந்துரை கண்டு அங்கு அயல் நின்றார் என்று குறிப்பிட்டார். இதுவரைக்கும் அவனாலே சுட்டப்படுகின்ற காட்சிகள் பலவற்றையும் கண்டார் 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 என்கின்ற சொல்லினாலேயே சொல்லிக் கொண்டு வந்து சீதை இருக்கின்ற கன்னிமாடத்தை சுட்டிக்காட்டுகின்ற போது நின்றார் என்கின்ற சொல்லை கம்பன் போடுகிறார். எல்லா இடங்களையும் கண்டார் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டு வந்து சீதை இருக்கின்ற கன்னிமாடத்தை சுட்டுகின்ற போது நின்றார் என்கின்ற சொல்லை கம்பன் பயன்படுத்துவது எப்படி அழகிய ஒரு நாடக காட்சியை நமக்கு காட்டிவிடுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பொன்னை போன்ற பேரொளி, மலர்களிலே இருக்கின்றதை போன்ற நறுமணம், வண்டுகள் உண்ணும் தேனினுடைய தீம் சுவை, வளமுள்ள கவிதைகளிலே இருக்கிற இன்பம், இவை போன்ற தோற்றத்தை உடைய கன்னிகையான சீதாபிராட்டி வாழக்கூடிய மேல்நிலைக்கு அருகே களித்த பேடுகள் அன்னங்கள் கலந்து குலாவப் பெற்ற முற்றத்தைக் கண்டு அதன் பக்கத்தில் நின்றார். பொன்னின் சோதி போதினில் நாற்றம் பொலிவே போல் தென்னும் தேனின் தீஞ்சுவை செஞ்சொற்கவி இன்பம் கண்ணின் மாடத்து உம்பரின் மாடே களிபேடோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு தாங்கு அயல் நின்றார். அவ்வாறவர்கள் நிற்கின்ற காலத்திலே சீதையினுடைய அழகை பற்றி கம்பர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார்.
சீதையின் அழகு சொல்ல முடியாத தமிழ் திருமகள் பார்க்கடல் கடையப்பட்ட போது அதிலே இருந்து வெளிப்பட்ட பொருள்கள் 13 பொருள்கள், அதிலே ஒன்று திருமகள் என்பது வழக்கு. அப்படி இருக்கின்ற அந்த திருமகளாகிய சீதியினுடைய அழகு சொல்ல முடியாத மன்மதன் அவளை போலே ஒரு ஓவியம் எழுத வேண்டும் என்று முயன்று பார்த்து ஓவியம் எழுதுவதற்கு வேண்டிய திரைச்சீலை, வண்ணக்கலவை, துரிகை முதலானவற்றை அவன் மிகச் சீக்கிரத்தில் திரட்டிக் கொண்டு எழுதப் போனவன் எழுத முடியாமல் திகைத்தான் என்று கம்பன் சொன்னான். என்றால் ஓவியம் எழுதுவதற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அவன் சேகரிக்கலாமே தவிர சீதையைப் போலே ஒரு ஓவியம் எழுதிவிட முடியாது என்பது கம்பன் கருத்து. ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதை என்றெல்லாம் வர்ணித்தான். சில பேருக்கு சந்தேகம், என்ன கம்பரே சீதையினுடைய அழகை இவ்வளவு பெருமையாக சொல்லிக் கொண்டே போகிறீரே, சீதை என்கின்றவள் திருமகள் தானே, பார்க்கடலை கடைகின்ற காலத்திலே வழிபட்ட திருமகள் தானே சீதை. மற்றொரு முறை தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் அழித்து பார்க்கடலை மந்திரமலையை நிட்டு வாசகி பாம்பை சுற்றி கடையை செய்தால் மறுபடியும் சீதையைப் போலே ஒரு திருமகள் வந்துவிட்டு போகிறாள், இவளுக்கு நிகரானவள் யாருமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டே போகிறீரே என்று கம்பரை பார்த்து கேட்கிற போது கம்பர் சொன்னார், நீ வேண்டுமானால் மறுபடியும் பார்க்கடலை கடையலாம், பார்க்கடலின் மந்திரமலையை நட்டு வைக்கலாம், வாசிகி பாம்பை சுற்றி வைக்கலாம், தேவர்கள் அசுரர்கள் முதலானவர்களை எல்லாம் மறுபடியும் அழைத்து நீ கடைய வைக்கலாம், இன்னொரு முறை உனக்கு தேவாமிரதம் கிடைத்தாலும் கிடைக்குமே தவிர சீதை என்கிற பெண் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்க மாட்டாள் என்று கம்பன் அவள் அழகை அவ்வளவு அருமையாக சொன்னார். பெரும் தேன் இன்சொல் பெண் இவள் ஒப்பாள் ஒரு பெண்ணை தருந்தான் என்றால் நான்முகன் இன்னும் தரலாமே, அருந்தா அந்த தேவர் இறந்தால் அமுது என்னும் மருந்தே அல்லால் என் இனி நல்கும் மணியாழி, மறுபடியும் அதை கடைந்தால் தேவாமதம் என்கின்ற ஒன்று கிடைக்கலாமே தவிர சீதை போல ஒரு பெண் நிச்சயமாக இனிமேல் தோன்றவே முடியாது என்று அத்தகைய பெருமை பெற்றிருக்கின்ற சீதாவிராட்டி அரண்மைய மாடத்திலே நிற்கிறாள். எண்ணரும் நலன்களை தன்பால் கொண்டிருக்கின்ற பிராட்டி அவ்வாறு நிற்கின்ற போது எண்ணரும் நலத்தினால் இணையில் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பார்த்தவுடன் அவர்களினுடைய பார்வை பாசத்தால் பிணைக்கப்பட்டது, உள்ளம் ஈர்க்கப்பட்டது. ராமனுடைய இதயத்திலே சீதாபிராட்டியும் சீதாபிராட்டியின் இதயத்தில் ராமபிரானும் மாறி புகுந்தார்கள். பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரி சிலை அண்ணலும் மாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். ஒருவர் இதயத்தில் மற்றொருவர் வந்து புகுந்து கொண்டது போலே இருவரும் பாசத்தினாலே ஈர்க்கப்பட்டு அன்பு கொண்டார்கள். இப்போது கம்பனுக்கு மானசீகமாக படைக்கின்ற ராமனாக இருந்தால் என்ன, சீதையாக இருந்தால் என்ன, உயிர்ப்போடு நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே தோன்றுகின்ற தெய்வத்தினுடைய திருவுருவங்களாக அவனால் உண்டாக்கப்படுகின்றதே, அப்பேற்பட்ட அழகு மிகுந்த சீதைக்கும் அழகு மிகுந்த ராமனுக்கும் நாம் வழக்கத்தில் சொல்வோம் அல்லவா திருஷ்டி கழிப்பது என்று, அதுபோல திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஒருவர் எவ்வளவோ பெருமைகள் பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதேனும் ஒன்று இல்லை என்றால் அது ஒரு திருஷ்டி போல் அமைந்துவிட்டது என்று உலகத்திலே சொல்வது வழக்கம். ஆயிரம் சிறப்புகள் இருந்து ஒரே ஒரு குறை இருந்தாலும் ஏதாவது ஒரு திருஷ்டி இருக்க வேண்டாமா, அதனால் இந்த குறை இருக்கிறது என்று உலகத்தவர்கள் சொல்லிக் கொள்வது வழக்கம். ஆகவே பெருமைகள் பல இருந்தும் ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு குறையை திருஷ்டி என்று சொல்வது நம்முடைய வழக்கம். அப்ப சீதைக்கு ஏதேனும் இல்லை என்று சொல்ல வேண்டும், ராமனுக்கும் ஏதேனும் இல்லை என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்வது, சீதைக்கு அழகு இல்லை என்பதா, அதைத்தான் சொல்ல முடியாத அளவுக்கு வர்ணித்து விட்டால் கம்மன். அறிவில்லை என்று சொல்வதா, பண்பு இல்லை என்று சொல்வதா, என்ன இல்லை என்று சொல்வது, ஏதேனும் இல்லை என்று சொன்னால் தானே திருஷ்டி கழித்ததாக பொருள்.
அடாடா, கம்மன் இங்கே சொல்லுகின்றான், இணை இல்லாத சீதையும் ஏதேனும் ஒன்று இல்லை என்று சொல்ல வேண்டும், அது திருஷ்டி அளித்ததாக ஆகும். அவ்வாறு சொல்வதும் கூட அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையை சேர்ப்பதாக அமைந்து விட்டது. இணையே இல்லாத சீதையும் சரி, அழகிய கவித்துவத்துக்கே தலைமை வகிக்கின்ற கம்பன் திருஷ்டி கழிக்கின்ற முறையில் இல்லை என்று சொன்னது கூட இன்னும் பெருமை சேர்ப்பதாக அமைந்து விட்டது சீதைக்கு. ராமனுக்கு இப்படி சொல்ல முடியுமா? இடையில்லாத சீதையும் சொன்ன மாதிரி இடையில்லாத ராமனும்னு அது ராமனுக்கு எப்படி பெருமை சேரும்? சீதைக்கு இடையில்லாத சீதையும் என்று சொல்லி திருஷ்டி கழித்து விட்டான். ராமனுக்கு ஏதேனும் குறை சொல்ல வேண்டுமே, என்ன குறை சொல்வது? அடாடா, அதையும் கம்மன் சொன்னான், குறையே இல்லாத குறையை உடைய ராமனும். இங்கேதான் கம்மன் கவி சக்கரவர்த்தி, மருங்கியலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். இரண்டு பேரும் உடலால் இரண்டாக இருந்தாலும் உயிரால் ஒன்றாக மாறிவிட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் இப்போது நேருக்கு நேர் பார்த்தபோது பேச முடியுமா, பாட முடியுமா? நீண்ட காலம் கழித்து காண்கின்றவர்களினுடைய காட்சியினுடைய அழுத்தத்திலேயே அவர்கள் நிற்க வேண்டியதானே. பார்க்கடல் பரந்தாமனாகவும் கமலச்செல்வியாகவும் இருந்தவர்கள் பிரிந்து மதுரையிலே கூடுகின்ற காலத்தில் அவர்களுக்கு பேச்சு வருமா? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? பார்க்கடல் பள்ளியிலே படுத்து கிடந்தவர்கள் இணைந்து இருந்தவர்கள் அங்கிருந்து நீங்கி போய் மீண்டும் பிரிந்து கூடினால் அவர்கள் பேச வேண்டுமோ? கண்ணோடு கண்ணனை நோக்கோக்கின் வாய்ச்சொற்களால் எந்த விதமான பயனும் இல்லை என்கின்ற கருத்தை திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை பல பேரும் அறிவார்கள். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று இரண்டு பேரும் பேசாமலே நின்றார்கள் என்பதை கம்பன் காட்டுகிறார். இந்த பாடலில் ஒரு நயம், பார்க்கடல் பரந்தாவனாக இருந்தவனும் கமலச்செல்வியாக இருந்தவனும் அங்கே சேர்ந்திருந்த தன்மை நீங்கி அப்படி பிரிந்தவர்கள் மிதுனையிலே கோடினார்கள். சரி, அதனால் இந்த காலம் கழித்து சந்திக்கின்றவர்களுக்கு பேச்சே வரவில்லை, அதுவும் சரி. இந்த கருத்தை சொல்ல வருகின்ற கம்பன், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கோடினால் பேசல் வேண்டுமோ என்று கேட்கிறார். இந்த வரியிலே போய் என்கின்ற சொல் தேவையா? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? இங்கே போய் என்கிற சொல் தேவையா? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னா முடிஞ்சு போயிட்டே, அதோட முடிந்து விட்டதே. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? போய் என்கிற சொல் இங்கே தேவையா? ஒருவர் ஒரு ஊரை விட்டு நீங்கி ஒரு ஊரை அடைந்தார், முடிஞ்சு போச்சே. ஒரு ஊரை விட்டு நீங்கி போய் ஊரை அடைந்தார் என்றால் இடையில் வேறு எங்கோ போய் என்றல்லவா பொருள் வரும். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்றால் பார்க்கடலிலே இருந்து பிரிந்தவர்கள் மிதலையில் சந்தித்தார்கள் என்றால் பேச்சு வருமா என்று பொருள் முடிந்து விட்டதே. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் குறுக்கே போய் என்கிற சொல் இதற்கு, இந்த சொல்லுக்குள்ளேதான் இந்து மதத்தினுடைய மிக ஆழமான தத்துவத்தை, சக்தியின் செயல்பாட்டை கம்பர் விளக்கி காட்டுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் படைத்தல் காத்தல் அடித்தல் என்றெல்லாம் வழக்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அவை அனைத்தும் சக்தியினால் செய்யப்படுபவை. ஒரு பொருள் படைக்கின்ற காலத்திலே அது பிரம்மசக்தி, ஒரு பொருள் காக்கின்ற காலத்தில் அது விஷ்ணு சக்தி, ஒரு பொருள் அழிக்கப்படுகின்ற காலத்தில் அது ருத்ரசக்தி. பிரம்மா விஷ்ணு சிவன் என்பதெல்லாம் தோற்றத்தினுடைய அடிப்படையில் வழங்கப்படுவதே தவிர எல்லாவற்றுக்கும் சக்தியாக வழங்குவது ஒன்றுதான். அபிராமி அந்தாதி ஆசிரியர் மிக தெளிவாகவே சொல்லுகிறாரே, படைத்தவனும் நீதான், படைக்கப்பட்ட உலகத்தை காத்தவனும் நீதான், காக்கப்பட்ட உலகத்தை மறைத்தவனும் நீதான்.
பூத்தவனே முவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவனே பின் கடந்தவனே. ஆகவே உண்டாக்குவதும் காக்குவதும் அழிப்பதும் ஆக விளங்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஒரே சக்தி. கம்பர் ஒரு அருமையான நாடகத்தை இங்கே நமக்கு காட்டுகிறார். ராமாயணம் தொடங்குகிற பொழுது இந்திராதி தேவர்கள் திருமாலிடத்தில் வந்து கேட்டார்கள், ராவணன் என்கின்றவனுடைய கொடுமை தாங்கவில்லை, எங்கை காக்க வேண்டும் என்று. உடனே திருமால், சரி நான் ராமனாக வருகிறேன், ஆதிசேடன் இலக்குவனாக வருவான், சக்கரம் பரதனாக வருவான், செங்கு சத்துருக்கடனாக வருவான், இந்திரனே நீ வாலியாக போ, மற்றமுள்ள தேவர்கள் வானரங்களாக அவரவர்கள் ஒவ்வொரு பிறப்பை எடுத்து மண்ணுலகத்திலே வந்து இங்கே ராவணன் கொடுமையை தீர்ப்பது என்று வாக்களித்து விட்டார். இந்திரன் போன பிறகு திருமாலை பார்த்து திருமகள் கேட்டாள் கவலை செல்வி, உங்களுக்கு ஏன் இந்த வேலைன்னு. ராவணன் என்கின்றவர்களை அழிக்க வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் எப்படி அதற்கு உடன்பாடு தெரிவிக்கலாம், சிவனிடத்தில் போன சொல்ல வேண்டியதானே, காக்க வேண்டியதானே உங்களுடைய கடமை, அப்படி இருக்கிற போது ராவணனை அழிக்கிறேன் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்று திருமகள் ஒரு கேள்வி எழுப்பிவிட்டார். திருமால் சொன்னார், உண்மைதான், நீ சொல்வது சரி, ஒருவனை அழிப்பதற்கு சிவனிடத்தில் போய் கேட்டிருக்க வேண்டும், நான் கேட்கிறவனுக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும், அவன் நம்மிடத்தில் வந்து கேட்டு விட்டான், ஆனா தேவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், அவர்கள் கோரிக்கையை நாம் புறக்கணிக்க முடியாது, ஆகவே ஒரு செயல் செய்ய வேண்டும்னு திட்டம் போட்டேன். இப்ப நான் ஒரு கடைக்கு போகிறேன், பெரிய துணிக்கடை, அந்த கடையில் போய் நான் என்ன கேட்கணும், ஒரு 2 மீட்டர் சட்ட துணி கொடுங்கன்னு கேட்கணும. அதை விட்டுட்டு அந்த கடையில் போய் 10 பைசா வெத்தலை, 5 பைசா பாக்கு, கொஞ்சம் ஓசி சுண்ணாம்பு கொடுங்கன்னு நான் கேட்கறது. கேட்டா உடனே கணக்காரது, என்னையா துணிக்கடையில் வந்து வெத்தலை பாக்கு கேட்கற அப்படின்னு கோபத்தோடைய கேட்பார், மாட்டார். காரணம், அந்த துணிக்கடையில் நான் தீபாவளிக்கு எப்பொழுதோ 100 ரூபாய்க்கு நான் துணி எடுக்கிற வழக்கம், நான் அந்த கடைக்காரருக்கு வாடிக்கைக்காரன், என்ன அவர் விட விரும்ப மாட்டார். என்ன அப்படியே உட்கார சொல்லி கடையில் இருக்கிற பையனை கூப்பிட்டு அவரே காசு கொடுத்து எங்க வெத்தலை பாக்கு கிடைக்குமோ அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவார். ஆகவே தேவர்கள் நம்முடைய அன்புக்குரியவர்கள், அவர்களினுடைய வேண்டுகோளை நாம் நிறைவேற்றி தீர வேண்டும் திருமகளே. அப்போ இப்ப படைக்கின்ற காரியம், காக்கின்ற காரியம், அழிக்கின்ற காரியம் மூன்றையும் நாமே செய்ய வேண்டும். காக்கின்ற நாம் 2 பேரும் இருக்கின்ற இடம் பார்க்கடல், சரி. படைக்கின்றவனாகிய இந்த பிரம்மன் இருக்கின்றானே அவனுக்கு இருப்பிடம் பூமி, அழிக்கின்ற சிவன் இருக்கிறானே அவனுக்கு இருப்பிடமாக விளங்கக்கூடியது அக்னி. அப்ப நீ ஒன்னு செய், பார்க்கடலே இருந்து புறப்பட்டு பூமியில போய் ஜனகன் உழுகின்ற காலத்தில் அவன் கையில கிடைக்குமாறு ஒரு பெண் குழந்தையாக பூமிக்கு போய் நீ பிறந்துவிடு. நான் தசரதன் செய்கின்ற யாகத்திலே யாக அக்னியின் வழியாக நான் வந்து விடுகிறேன். இப்பொழுது நாம் காத்தல் என்பதனாலே இந்த பார்க்கடலில் இருக்கிறோம், நீ பூமிக்கு போய்விடு, நான் அக்னிக்கு போய்விடுகிறேன், பிறகு 2 பேரும் சந்தித்துக் கொள்வோம் என்று அவர்கள் திட்டம் போட்டதால் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி அந்த சீதை என்கின்றவள் பூமிக்கு போய், அந்த ராமன் என்கிறவன் அக்னிக்கு போய், அதன் பிறகு 2 பேரும் மிதிலையில் சந்தித்தார்கள் என்கின்ற பொருள் நமக்கு வரக்கூடிய விதத்திலே கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கம்பர் எழுதுகிறார். என்றால் படைத்தல், காத்தல், அடித்தல் என்ற 3 தொழிலையும் செய்யக்கூடியது சக்தி என்கின்ற ஒரு மகத்தான கருத்தை பெரிய சித்தாந்த ரீதியாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு கருத்தை போ என்கின்ற சாதாரணமான ஒரு சொல்லின் மூலமே எடுத்துக்காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவராக கம்பர் விளங்குகிறார் என்று இந்த இடத்திலே எண்ணி நாம் மகிழ வேண்டும். ஒரு சொல்லுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கருத்தை உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் கவிச்சக்கரவர்த்திகளுக்கு மட்டும்தானே உண்டு. அப்படி அவ்வாறு 2 பேரும் பார்த்துக் கொண்ட பிறகு ராமபிரானுடைய பார்வை மறைந்து சீதா பிராட்டி தெளிக்கிறாள். இப்பொழுது சீதா பிராட்டியினுடைய அறிவு, சீதா பிராட்டியினுடைய உணர்ச்சியை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டது. வீதியிலே செல்லுகின்ற
ராமன் என்கின்ற ஒருவனை நீ சந்தித்து விட்டாய். உன் உள்ளத்தை அவனிடத்திலே நீ பறிகொடுத்து விட்டாய். சரி, அந்த ராமனே உன்னை திருமணம் செய்து கொண்டால் சரி, வேறு யாராவது ஒருவர் வில்லை முறித்து விட்டால் என்ன ஆகும்? உன் தந்தை தனியாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லவா, வில்லை முறிக்கின்றவருக்கு நீ உரியவள். நீ பார்த்த அதே ராமன் வில்லை முறித்து உன்னை திருமணம் செய்து கொண்டால் சரி, நீ உள்ளத்தை ராமன்பால் பறி கொடுத்து விட்டு வேறு ஒருவர் வில்லை முறித்தால் என்ன ஆகும்? என்னுடைய கற்பு என்று சீதையினுடைய அறிவு, ராமனை விரும்பிவிட்ட சீதையினுடைய உணர்ச்சி என்கின்ற புலன்களை பார்த்து ஆழமாக கேட்கிறது கேள்வி. ஆனால் சீதையினுடைய உணர்ச்சிகள் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. எப்படி சொல்லும்? அவர்தான் முறிப்பார், வேறு யாரும் முறிக்க மாட்டார். அறிவு கேட்கிறது அப்படி சொல்லுகிறது, எந்த அடிப்படையில் அப்படி சொல்லுகிறாய்? அவர்தான் முறிப்பார் என்று. வேறு யாராவது முறித்து விட்டால் என்ன ஆகும்? அப்படி யாரும் முறிக்க மாட்டார்கள், அப்படி யாரும் முறிக்க மாட்டார்கள் என்றுதான் தற்காலிகமான விடுகி அந்த உணர்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன தவிர, அறிவு கேட்கிற ஆணித்தரமான கல்விக்கு சீதையின் உணர்ச்சி விடை சொல்ல முடியவில்லை. கம்பர் மிக அருமையாக வர்ணித்தார் இந்த அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில இருக்கிற போராட்டத்தை. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐந்து புலன்கள் உணர்ச்சியின் வாயில்கள். அவற்றை என்னதான் எடுத்து பிடித்தாலும் ராமன் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கின்ற மத யானைகளாக இருக்கின்றன அந்த புலன்கள். யானைக்கு வதம் படித்துவிட்டால் அங்குசத்தை வைத்து அடக்குவது வழக்கம். அங்குசம் என்பது அறிவு. திருவள்ளுவர் சொன்னார், இவன் ஒருவன் தன்னுடைய உறுதி என்று சொல்லக்கூடிய அங்குசத்தினாலே புறங்கள் ஐந்தும் செல்லுகின்ற வழியில செல்லாமல் அவற்றை இழுத்து பிடித்து நிறுத்தக்கூடியவனோ அவனே இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய மகான் என்கின்ற கருத்தை சொல்லுகிற போது, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்துன. அப்ப மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது விரும்பிய வண்ணம் செல்லுகின்ற மதம் கொண்ட யானை. அறிவு என்பது யானை அடக்குகிற அங்குசம். என்னதான் மதம் கொண்ட யானையாக இருந்தாலும் அங்குசத்தை இந்த மாவுத்தின் பயன்படுத்தி ஒரு இழுப்பு இழுத்தால் அந்த யானை அடங்கிவிடும். அதான் உலகியல் வழக்கு. இங்க ராமன் பின்னாலே செல்லுகின்ற சீதா பிராட்டியினுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய புலன்களாகிய மத யானைகள் ராமபிரான் பின்னாலேயே மதம் கொண்டு செல்லுகின்ற போது அவள் அறிவு என்கின்ற அங்குசத்தை போட்டவற்றை என்னதான் இழுத்தாலும் முடிவு என்ன ஆயிற்று தெரியுமா? அந்த மதம் கொண்ட யானைகள் வளைந்திருக்கிற அங்குசத்தினுடைய நினையை நிமிர்த்துக் கொண்டு போய்விட்டது. பொதுவாக அங்குசத்தினுடைய நுனி நன்றாக வளைந்திருக்கும், அது அந்த யானையினுடைய காதலை போட்டு இழுக்கிற பொழுது யானை அடங்கிவிடும். மதம் கொண்ட யானையினுடைய வேகம் அந்த அங்குசத்தினுடைய நுனியை நிமிர்த்து விட்டது என்றார் கம்பர். பிறையன்ன நுதலவள் பெண்மை என்படும் நரை கவள் அலங்கலான் நயன கோசரம் மறைதலும். பிறையன்ன நுதலவள் பெண்மை என்படும் நரை கமள் அலங்கலான் நயன கோசலம் மறைதலும் நிறையன்னும் அங்குசம் நிமிர்ந்தவாள். அவள் அறிவு என்கின்ற அந்த அங்குசம் இருக்கிறதே, அந்த அங்குசத்துக்கு இவள் உணர்ச்சி என்கின்ற ஒன்று கட்டுப்படாமல் உணர்ச்சி என்கிற மதையானை அங்குசம் என்கின்ற ஒன்றை நிமிர்த்திவிட்டது. அங்கே ஜனகனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திர முனிவரோடு ராமர் போய்விட்டார். ராமருக்கு அங்கே ஒரு சந்தேகம். சீதைக்கு சந்தேகம், ராமனை காதலித்தாகிவிட்டதே, வேறு யாரும் வெள்ளி முறித்துவிடக்கூடாதே என்று. ராமனுக்கு என்ன சந்தேகம்? நாம் வருகின்ற வழியிலே கன்னிமாடத்திலே ஒரு பெண்ணை பார்த்தோமே, அவள் திருமணம் ஆனவளாக இருந்திருந்தால் இது ராமனுக்கு. ஆனால் சீதைக்கு வந்த சந்தேகம், இனிமேல் ராமன் வில்லை முறித்து மணமேடையில் போய் ராமனை பார்க்கிற போதுதான் தீரப்போகிறது, அதுவரைக்கும் அவள் தவிப்பு தவிப்பு தான், வேறு யாரும் முறித்துவிடக் கூடாதே என்று அவள் தவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஐயம் தீருவதற்கு கொஞ்சம் காலமாகும்.